சிவகார்த்திகேயன் மற்றும் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ருசியான வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா? ஆப் குட் ஃபுட் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க. பெண் குழந்தைங்க மட்டுமே சொல்லி வளர்க்கணும்னு சொல்லி சொல்றீங்க, பசங்க கிட்ட தான் மெயினா நம்ம சொல்லி வளர்க்கணும். அது எப்பயும் சிம்பிள் சொல்லிட்டாரு. உழைப்ப நம்புறவன். இன்னைக்கு என்னோட சண்டு வந்து ஒரு டைரக்டரா இருக்கிறாரு, என்னோட மருமக ஒரு அவங்களும் ஒரு ஹீரோயினா இருக்காங்க. அதனால என்னோட உழைப்பை நம்பி எனக்கான டயத்துல யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணணும், ஈவன் வீட்டுல கூட நான் அனவசமா தூக்க மாட்டேன். முதல்ல நான் ஒரு ஓப்பனா சொல்ற சீரியலே நான் பார்த்தது கிடையாது. சினிமாவே கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சுதான் பம்பாயின்னு ஒரு படத்துக்கு எங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போனாரு. ஏன்னா நானும் எங்க வீட்டுக்காரரும் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. கிடைக்கிற டயத்துல நான் போலீஸ் ஒர்க்னாலே நாங்கள் கையெழுத்து போடணும். 24 மணி நேரம் அரசுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்னு கையெழுத்து போட்டால் தான் போலீஸ் வேலையே பார்க்க முடியும். என் வீட்டுக்காரர் டிஜிபிக்கு பிஏவாக இருந்தார். அவர் 10 to 6 தான். 6 o'clock மேலே அவர் சைட் பிஸ்னஸ் பார்த்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சி உழைச்சி இன்னைக்கு ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். அதில் என்னோட சண்டு வந்து விக்னேஷ் சிவன் டைரக்டர் வந்து அவர் படிக்கும் போதே நிறைய பேர் நிறைய நல்ல நல்ல ரேங்க் ப்ரொமோஷனில் வந்து நல்ல பேர் எடுத்தாங்க. பார்க்குற டீச்சரு இந்த பிரின்ஸிபல் எல்லாரும் உங்கள் மகன் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுங்க ரொம்ப நல்லா பொறுப்பான அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது ப்ளஸ் டூ நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் படிக்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க. காலேஜ் படிக்கும்போது பிரின்ஸிபல் கூப்பிட்டு கோல்டு அவார்டு கொடுக்கும்போது என்னை கூப்பிட்டு ரொம்ப நல்லா இவர் அச்சீவ் பண்ணார் அப்படின்னு சொல்லி என் சன்னு மேலே பெருமையாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு என் சன்னு என் டாக்டரும் லண்டனில் வேலை செஞ்சாங்க. சன்னும் டாக்டரும் ஒரு அளவுக்கு அவ்வளோ பெருமையா இருக்கிறது காரணம் எங்களோட உழைப்பு தான். ஈவன் நான் இப்ப மருமகளா இருக்கேன், நயன்தாரா இருக்காங்க, எங்க வீட்டுல குக்கா இருக்காங்க. மொத்த 8 பேர் அந்த நயன்தாரா வீட்டுல வேலை பாக்குறாங்க. 4 ladies 4 gents கிளீனிங் குக்கிங் சர்வீஸ் பண்றது அயன் பண்றது எல்லாத்துக்கும் 8 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வேலைக்கு சேர்ந்த ஒரு அம்மா ரொம்ப கவலையா சோர்ந்து போயிருப்பாங்க. நயன்தாரா என்னம்மா உங்களுக்கு என்ன பண்ண 4 லட்சம் ரூபாய் கடை வச்சிருக்கேன். 4 லட்சத்தை அவங்க உடனே என்ன நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே 4 லட்சம் கொடுத்து உங்க கடனை அடைச்சிக்குவாங்க. அவங்க நடிகை இருந்தது ஆனா அந்த 4 லட்சம் அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த அம்மா அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. அவங்க 2 வருஷம் 3 வருஷம் அவங்க உழைச்சி அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு அவங்க பார்த்ததுனால 4 லட்சம் கொடுத்தாங்க. அது போக அவங்க அம்மா டேங்கரோட அம்மா வந்து கேரளால இருந்து வந்தாங்க. 3 வருஷம் அவங்க வேலை செஞ்சாங்க. வரும்போது யாருக்குமே தெரியாது தான் நாங்களும் எல்லாரும் உட்காந்துருக்கோம். அவங்க அம்மா வந்து அந்த வேலை பார்க்குற மாதிரி 2 தங்க வளையலே போட்டு விட்டாங்க. எதுக்காக அவங்க கேமரா வீடு கூட கேமரா வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காஃபி பால் கூட நயன்தாரா கேட்காம குடிக்க மாட்டாங்க. அந்த பிளாட்ல எல்லாருமே அபார்ட்மெண்ட்ல கேமரா வச்சிருப்பாங்க. சாப்பிட பெர்மிஷன் கொடுத்தாதான் எடுத்து சாப்பிடுவாங்க. அது போக டபா டபாவா அவங்க கொடுத்து விடுறதெல்லாம் உண்டு. அதனால நம்பிக்கை வர மாதிரி நம்ம வேலைக்கு ஒரு இடத்துல இருந்தோம்னா நல்லது கெட்டது அவங்க பாத்துப்பாங்க. பெண் குழந்தைங்க மட்டுமே சொல்லி வளர்க்கணும்னு சொல்லி சொல்றீங்க. எங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, டிஜிபி ஆபீஸ்ல இருந்தாங்க. நான் என்னோட எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை 6 வயசு 7 வயசு இருக்கும். எங்க பாப்பாவை என் டாட்டர் பேர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா குப்பை கிடக்கு தொடப்ப எடுத்து போயிருக்கு அப்படின்னா அப்புறம் போய் அம்மா மம்மிக்கு அதை போட்டா டேடிக்கு இதை பண்ணா அப்ப எங்க சன் இப்படி உட்காந்துருப்பாரு, என் பக்கத்துலயே உட்காந்துருப்பாரு. இப்ப டைரக்டரா இருக்காருல்ல அவரு. அப்ப எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, வேலை சொல்ல போது 2 பிள்ளைகளையும் சேர்த்து சொல்லணும், வேலை சொல்ல போதே சொல்லுவாரு.
அம்மா சொல்வாரு நடவடிக்கைகள் எல்லாம் புக்க எடுக்கிறதுல இருந்து போறதுல இருந்து வர்றதுல இருந்து பெண் குழந்தைகளை பழகிறதுல இருந்து அவங்க அப்பா சொல்வாரு தொட்டு போடாம பேசணும், சகோதரத்தனமா பேசணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எங்க ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தாரு. நானும் சொல்லி கொடுப்பேன் இப்படி அப்படின்னா தங்கச்சி பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கணும் 7 வயசுல இருந்தே நாங்களாம் சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு என் மகன் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் இந்த ஹீரோயினே அவங்களை செலக்ட் பண்ணி அது நாளைக்கு எங்க சண்டை மட்டும் நான் பெருமையை சொல்லல, நான் வளர்த்ததுனால நான் உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை எவ்வளவோ பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க, ராஜேஷ் இந்த இவரு இவங்க அம்மா அப்பா எல்லாம் இப்படி வளர்த்திருப்பாங்க. இந்த ரத்தித்தவளைங்க நம்ம கண்ணுக்கு நேரம் இருக்க பிள்ளைங்க உத்தமமான பிள்ளைங்களா இருந்தா அதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பாவா தான் இருப்பாங்க. 7 வயசுல இருந்து 5 வயசுல வந்து இதை தொடங்கி இதை தொடக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது தவறு, இது தப்பு, இது ரைட் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை நம்ம வளர்த்துறோம். வளர்த்து அதை ஆட்டோமேட்டிக்கா போற இடத்துல கண்ணியத்தோட இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு இதையும் ஒரு பெண் எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அதை தவறான கண்ணோடத்துல பார்க்காம இருந்தாலே நம்ம நாடு முடிச்சுடுவோம். உங்களை மாதிரி ஒரு அம்மா அப்பா இருந்தா கண்டிப்பா வந்து பசங்களுக்கு நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்றது பதிவு பண்ணிருக்கீங்க. எங்க சண்டை பத்தி பெருமையா பேசிருக்காங்க. 2 வருஷமா அவரோட ஒர்க் பண்றோம், எக்ஸ்ட்ரா நடி சொல்லியிருக்கு. அவர் பேரையும் மட்டும்தான் பேசுவாரு, அனாவசியமா இது வரைக்கும் பேசி பார்த்தது இல்லை அப்படின்னு ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அது பேசுனதுனால அவங்க காதல விழுந்துருக்கு. அதை என்கிட்ட வந்து சொன்னாங்க ஹீரோயின் வந்து இந்த சண்டை பத்தி எல்லாரும் பெருமையா சொன்னதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் கேரக்டர் முக்கியம். ஹானஸ்ட் டிடி கேள்வி கேட்கும் போது ஹானஸ்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க. நம்ம அந்த மாதிரி இப்ப என் பித்த அம்மாவா இருந்தாலும் எனக்கு ஒரு கோடி கிழிச்சிருவோம், நான் அனாவசியமா எதிர்த்து முதல்ல அவங்க வந்தாங்க லூஸ் ஆக்கி கேட்டு உன்னோட இதெல்லாம் மோச்சராகி இருக்க கூட்டத்துல வேணா வச்சு வைக்க பேச எல்லாத்துலயும் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோலா இருப்பாரு. ரியலி ஐ ப்ரௌட் மை சன். நான் சொல்லும் போது கோவம், அப்புறம் திங்க் பண்ணி பார்ப்பேன், ஆமா நம்ம கொஞ்சம் தப்புதான் பண்ணிருக்கோம், திருத்திக்கிறோம்னு அம்மாவும் நானும் நினைப்பேன், நம்ம கொஞ்சம் திருத்திக்கிறோம்னு நானும் நினைப்பேன். அதனாலதான் குடும்பங்கள் எல்லாம் நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும். நம்மளை விட நம்ம பையன் சின்னவன் தானே நமக்கு சொல்றானே அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்த கூடாது. யானைக்கும் அடிச்சு இருக்கும், அம்மாவும் தப்பு பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம். அதனாலதானே நிறைய மாமியாரா வந்து எங்க காவல் நிலையத்துல நிக்கிறாங்க. இதுல இருக்கவங்க மாமியாராவும் இருப்பீங்க, தாயாவும் இருப்பீங்க. தயவு செய்து உங்ககிட்ட இருக்க மருமகளை உங்க பொண்ணு மாதிரி நடத்துங்க, மனிதாபிமானத்தோட நடத்துங்க. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா அதையும் நீங்க பாருங்க. அவங்க அவங்களுக்கு நீங்க நம்ம தேவை பண்ணி அவங்கள வாழ வைக்கணும், அவ்வளவுதான். இப்ப அதனாலதான் எல்லாமே நல்லபடியா ஒரு அம்மாவா இருந்து மாமியாரா அடுத்த கட்ட பாட்டியா மாறிக்கீங்க. அத பத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் தூக்கம் வருவோம், பசிக்கு இப்ப எப்படி இருக்காது, இப்ப லைட்டா பசிக்குது, லைட்டா நிறைய. அப்ப அந்த குழந்தைகளை வந்து எங்க டாக்டர் வந்து கையில குடுத்துருவாங்க. இப்ப நான் சொல்ல மாட்டேன் எனக்கு டயர்டா இருக்கு பசிக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் அந்த குழந்தைக்கு என்ன என்னோட சர்வீஸ் இருக்கோ அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவேன். என்னோட பெரிய பேரனை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிக்க வச்சுன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு 1 இயர் லண்டன்ல இருந்தா அவன்ட்டு நான் அவ்வளவு விஷயங்களை கத்துக்கிறேன். நானு ஒரு பறவை பறக்கும் இல்ல, அந்த பறவை பறக்கும் போது என்னதான் நமக்கு வந்து கல்வி ஆங்கில அறிவு இருந்தாலும் சில நுணுக்கமான இதெல்லாம் தெரியற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் சொல்லி கொடுக்கலாம். அவங்க அங்க நல்ல எஜுகேட்டடா இருப்பான். அப்பமா ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, அப்பமா நீங்க எப்படி பண்ணுங்க, அப்பமா எப்படி பண்ணுங்க, அம்மா மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு என்னோட மகனை விட என் பேர குழந்தைங்க தான் ரொம்ப முக்கியம். பேர குழந்தைங்களை வளர்க்கறதுல என் டயத்தை இப்ப போக்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 1 வயசு பேர குழந்தை எப்படி சொல்லிருக்கேன், எங்க பாப்பா எங்க டாக்டர் என்ன அவ்வளவு முக்கியமான இடத்துக்கு போறையான்னு எனக்கு கேள்வி கேட்டுட்டாங்க. 1 hour வந்துருன்னு சொன்னேன், உட்காந்து பேசிய 1 hour நேர்த்தி பேசினாங்க. ராஜேஷ் எனக்கு இன்னொரு சன்னு மாதிரி ரொம்ப எங்க டிஜிபி திலகதி அம்மாவுக்கு வலதுகை மாதிரி அவரு.
திலபதி மூலமா டிஜிபி மூலமா தான் எனக்கு அந்த சண்டை தெரியும். வீட்டு சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க.